அப்படி அற்புதர் என்றும் பதுவை பதியர் என்றும் அன்புடன் அழைக்கப்படும் புனித அந்தோணியாரின் அழியாத நாவு பற்றிய தகவலைத்தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். புனித அந்தோணியார் 1231 ஆண்டு தன்னுடைய 35 வயதிலேயே எடிமா எனும் இடத்தில் இறந்து போகிறார். ஆனாலும் இறந்து ஒரு வருடத்திலேயே, அதாவது 1232 ஆண்டே, திருத்தந்தை 9 கிரகரி அவர்கள் இவருக்கு புனித பட்டம் கொடுக்கிறார். இன்று உலகில் உள்ள அனைத்து புனிதர்களில் முதன்மையான இடத்தில் இருப்பவர் நம் புனிதர் கோடியற்புதர் புனித அந்தோணியார் தான். மக்கள் மனதில் நீங்காத புகழ்பெற்ற புனிதராகவும் இவர் திகழ்கின்றார். அதாவது இவர் இறந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு 1263 ஆண்டு இவரது திருவுடலை புதிய ஆலயத்தில் வைப்பதற்காக தோண்டி எடுக்கிறார். அப்பொழுது இவரது உடல் முழுவதும் சிதைந்து அழிந்து போயிருந்ததாம். ஆனாலும் அங்கு சூழ்ந்து நின்றிருந்தவர்களுக்கு ஓர் அதிர்ச்சியும் வியப்பும் தரும் காட்சி என்னவென்றால், உடல் முழுவதும் அழிந்து போயிருந்த நிலையில் அவரது நாக்கு மட்டும் அழியாமல் இருந்ததுதான். இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருந்த புனித பொனவெந்தூரார் உணர்ச்சி வசப்பட்டு, ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட நாவே, நீ எப்பொழுதும் ஆண்டவரை புகழ்ந்தாய், பிறரையும் புகழச் செய்தாய். இறைவனுக்கு முன் நீ பெற்ற பெரும் தகுதியை நாங்கள் இப்பொழுது கண்கூடாக காண்கிறோம் என்று புகழ்ந்தாராம். அந்த புனித நாவு ஈரப்பதத்தோடு உயிரோடு உள்ளவரின் நாக்கு போன்று மிகவும் பரிசுத்தமாயிருந்ததை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார். புனித அந்தோணியார் தன் வாழ்நாளில் பெரும்பாலான தன் நேரத்தை மறைவுரையாற்றவும் போதனைகள் செய்யவும் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கு இறைவனை புகழ்ந்து மறை போதனைகளை செய்து நற்செய்தி பணி ஆற்றி ஆண்டவர் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை அப்பகுதியிலெல்லாம் பரவச் செய்திருக்கிறார். இப்படிப்பட்டவருடைய நாவு புனிதமானதாகவும் தூய்மையானதாகவும் அழியாமல் இருப்பதாகவும் சொல்லுவதில் எவ்விதமான வியப்பும் இல்லையே. தற்பொழுது புனிதரின் அழியா நாவும் அவருடைய தாடை எலும்பும் பதுவை நகரில் உள்ள புனித அந்தோணியார் பசிலிக்கா பேராலயத்தில் இறை மக்களின் வணக்கத்திற்காக ஒரு பொன்னாலான பேழையில் காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடல் ஒரு சிறிய சிற்றாலயத்தில் அடக்கம் செய்து வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. புனிதரின் நாவு வைக்கப்பட்டிருக்கும் புனித அந்தோணியார் பசிலிக்கா பேராலயம் 13 நூற்றாண்டின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பைசாண்டியன் குவி மாடங்களினால் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற டொனால்டோனோவின் வியக்கத்தக்க சிற்பங்களும் ஜியோட்டோவின் 14 நூற்றாண்டின் புகழ்பெற்ற ஓவியங்களும் இந்த பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ளதும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த அற்புதமான தகவலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே, நாம் எப்படி கோல் சொல்லுதல், புரணி பேசுதல், தகாத வார்த்தைகளை பேசுதல், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துதல், பொய்யுரைத்தல் போன்ற தீய பண்புகளினால் நம் நாவினை கரைப்படுத்துகிறோமா? அல்லது ஆறுதல் தருகின்ற, பிறரை மகிழ்விக்கின்ற, பாராட்டுகின்ற, அன்பு நிறைந்த, அக்கறையான இறைவனை புகழும் நாவினை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? சிந்திப்போம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. குறள் எண் 129. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. குறள் எண் 127. என்னங்க இந்த வீடியோல முழுசா பார்த்து எப்படி ஒரு ஆன்மா அழிவுறாமல் பாதுகாக்கப்படுகிறது, குறிப்பாக கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய நாவானது
800 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கு வரை அழியாமல் இருப்பது எவ்வளவு புனிதமானது, அதிசயமானது, மகத்துவமானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களோடு நான் சந்திக்க இருக்கிறேன். அந்த வீடியோவில் அழியாமல் இருக்கும் இதயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி.